வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களுடைய திருகரே ராஜன். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து புரட்டாசி மாசம். சோ புரட்டாசி மாசம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வருது? கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏழுமலையானவர்கள் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருப்பாரு. ஏன்னா வந்து இந்த புரட்டாசி மாசம் வந்து ஏழுமலையானவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மாசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ அதுக்கு ரிலேட்டடா வந்து இன்னைக்கு வீடியோவும் வந்து இருக்க போகுது. சோ இப்ப நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வியை வச்சிருக்கேன். அது என்ன கேள்வி அப்படின்னாக்கா வந்து ஏழுமலையான் சாமிக்கு நெய்வேத்தியங்கள்லாம் வந்து படைக்கும் போது மண்பாண்ட சமையல்ல தான் செஞ்சு வந்து அவங்களுக்கு வந்து படைப்பாங்க. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரியாதவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ, அதுக்கான ஆன்சர் தான் வந்து இந்த வீடியோவா இருக்க போகுது. இப்ப வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஊர்ல பீமன் அப்படின்னு சொல்லி ஒரு குயவன் வந்து இருக்கிறாங்க. சோ குயவன் அப்படின்னாக்கா யாரு அப்படின்னாக்கா பாட்டரி செய்யறவங்க, அதாவது மண்பாண்டங்கள்லாம் வந்து செய்யறவங்க பேர் தான் வந்து குயவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பீமனுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா வந்து பாட்டரி செய்யறதுதான் வந்து அவங்களுடைய தொழிலாவே இருந்துச்சு. அவங்க வந்து ஏழுமலையானவர்களுக்கு வந்து கும்பிடும் போது வந்து மண்ணால ஆன பூக்களை வந்து போட்டு அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த ஏழுமலையான் சாமியை வந்து கும்பிடுவாங்களாம். சோ அது வந்து நம்ம ஏழுமலையான் சாமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்குமா, அது ரொம்ப பிடிச்சு போய் அவர் வந்து ஏதாச்சும் வந்து இவருக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். அப்ப வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா வந்து மன்னன் தொண்டைமான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து சக்கரவர்த்தி, அதாவது மன்னர்களுக்கெல்லாம் வந்து மன்னர்கள், அவங்கள மன்னர் தான், அவங்களதான் வந்து நம்ம வந்து சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்களுடைய கடவுளை வந்து ஏழுமலையான் சாமி அவர்கள் போய் வந்து சொல்லி, நீங்க போடுற இந்த தங்கத்தால ஆன பூக்களை விட பீமன் போடுற மண்ணால ஆன பூக்கள் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கனவுல வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து தொண்டைமான் மன்னர் அவர்களுக்கு வந்து சரி, இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து பொருள் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் அந்த பீமன் அவர்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து பொருள் உதவி வந்து செய்யறாங்க. சோ இதான் வந்து அந்த கதை. அப்புறமா வந்து இந்த பீமனை வந்து பெருமைப்படுத்துற விதமா இவங்க வந்து இந்த ஏழுமலையான் சாமிக்கு எப்ப வந்து நெய்வேத்தியம் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து மண்பாண்டத்துல செஞ்ச சமையலதான் வந்து எல்லாருக்குமே நெய்வேத்தியமா வந்து படைப்பாங்களாங்க. சோ இப்ப வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சா? இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். நெய்வேத்தியங்கள்ல நெய்வேத்தியம் சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக ஒரு சூப்பரான வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னாக்கா வந்து ஒரு பசு மாட்டுக்கிட்டேருந்து வந்து அதோடைய கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிறது தான். மோஸ்ட்டாக வந்து எல்லா கால்நடை உயிரினங்களும் நமக்கு வந்து நல்லது தான் வந்து செய்யுது, ஆனால் நம்ம தான் வந்து அதுக்கு தீங்கு செய்கிறோம். அது எப்படி செய்கிறோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம சாதாரணமாக கார்பேஜை வந்து டிஸ்போஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வந்து அந்த கார்பேஜெல்லாம் வந்து டம்ப் பண்ணிடுறோம். அந்த கார்பேஜ்குள்ளே வெஜிடபிள் வேஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது அப்படியே வந்து நம்ம சாதாரணமாக வர தூக்கி போடாமல் இறுக்கி வர முடிச்சு போட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம வந்து அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்துட்டு அந்த மாடு வந்து ஓஹோ இதுக்குள்ளே வந்து ஒரு சில வெஜிஸ் இருக்கு போல இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து சாப்பிட போவோம். ஸோ அது வந்து பிரிக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால் அதை அப்படியே வந்து சாப்பிடும். ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து அதோடைய வயிற்றுக்குள்ளே போயிடும், அது வந்து டைஜஸ்டே ஆகாது இல்லையா. ஸோ அதனால் அதோடைய குடல் கூட தங்கி 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 அந்த மாதிரி அதுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தும். அது வந்து இப்படி தூக்கி போட்டால் ஒன்று மாடு சாப்பிடும், அல்லைனாக்கா நம்ம வெறுமனவே பிளாஸ்டிக்கை வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா வந்து அது நம்ம லேண்டுக்கும் வந்து நல்லது இல்லை, அது வந்து மக்கவே மக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்குன்றது எங்கேயுமே வந்து சரியே படுறதில்ல. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன தான் வந்து ஆர்டர்லாம் போட்டாலும் நம்ம நினச்சா தான் வந்து நம்மளால் வந்து அதை வந்து சாதிக்க முடியும். இல்லைனா வந்து யார் என்ன ரூல் போட்டாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு குளோபல் வார்மிங் பற்றிலாம் தெரியும், ஆனால் யாருமே கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இனிமேலாச்சும் நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.